நேரம் படத்துல அறிமுகமான நஸ்ரியா இவங்களோட எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க நேரம் படத்துக்கு அப்புறமா. தொடக்கமும் அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா நையாண்டி, ராஜாராணி இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் ஒப்பந்தமானாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ராஜாராணி படம் பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. இதை வச்சு தமிழ்நாட்டுல இவங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இவங்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சது நையாண்டி படம் மூலமா. இவங்க தொப்புல காமிச்சு நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதை தொடர்ந்து தொப்புலுக்கு டூப் வச்சு இது ஒரு பெரிய விவகாரமாகி கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் நஸ்ரியா போனாங்க. இதை தொடர்ந்து நஸ்ரியா மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு பத்திரிகையாளர்கள் மட்டுமில்லாம படத்துடைய தயாரிப்பாளர்கள் அதுக்கப்புறம் இயக்குனர் எல்லாருமே சொன்னாங்க. அதனால இவங்களுக்கு தொடர்ந்து இருந்த பட வாய்ப்புகள் எல்லாமே கை நழுவி போச்சு. இந்த ஒரு சந்தர்ப்பத்துல இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது நயன்தாரா இவங்களுக்கு ஒரு அறிவுரையோ இல்ல கமெண்ட் மாதிரியோ சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, படத்துக்காக இயக்குநர்கள் தேவையான இடத்துல கவர்ச்சி காட்ட வேண்டி இருந்தது அப்படின்னா அதை காட்டுறதுல சகஜம்தான், இதுக்காக இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு நயன்தாரா அவங்க இஷ்டத்துக்கு பிலாசபி எல்லாம் பேச இதுக்கு பதில் கொடுத்திருக்காங்க நஸ்ரியா. நயன்தாராவுடைய கருத்தெல்லாம் நான் ஏற்கனோ அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி சடார்னு பதில் சொல்லியிருக்காங்க, இதுக்கு பின்னணியில ஏதோ இருக்கு அப்படின்னு கோலிவுட் வட்டாரத்துல இருக்கிற எல்லாருமே இந்த விஷயத்தை நோண்டி எடுக்க ஆரம்பிச்சாங்க. இது மூலமா வந்த விஷயம்தான் நயன்தாராக்கும் நஸ்ரியாக்கும் ஏற்கனவே பகை இருக்கு அப்படின்னு. பகைனா ரொம்ப பெரிய பகை இல்ல, இது ஆர்யாவால தான் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஆர்யா என்ன பண்ணாரு அப்படிங்கிற க்வெஸ்சன் இங்க வருது. என்ன அப்படின்னா, ராஜாராணி படத்துல இவங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நஸ்ரியா வரும்போதெல்லாம் ஆர்யா இவங்கள கலாய்ப்பாங்களாம். நயன்தாரா இல்லாத சமயத்துல ஆர்யா நஸ்ரியா கூட கடலை போடுவாராம். பொண்ணுங்க கூட கடலை போடுறது ஆர்யாக்கு சாதாரணமான விஷயம், அவரை திருத்த முடியாது அப்படிங்கறதால நயன்தாரா நஸ்ரியா கிட்ட நாசூக்கா நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க ஒதுங்கி போயிடு அப்படின்னு. ஆனா அதை எதையும் கேட்காம இவங்க தொடர்ந்து ஆர்யா கூட பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஆரம்பிச்சதுதானா இந்த மோதல், இதனாலதான் ரெண்டு பேருக்கும் முட்டிக்குச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப வெளியாயிருக்கு.